students, 12th standard max chapter 5 exercise 5.2. students, last class la third la second sum complete pannitom, ipo third la third sum, right? Find the equation of the hyperbola, adha paathutu irukkom laya. Inge or point one kuduthirukanga, next transverse axis along x axis kuduthaanga. Inge length 8 nu kuduthaanga, appadina 2a is equal to 8 nu artham, ena x axis. அப்ப லெந்த் 2a, அப்ப 2a is equal to 8. அப்ப அதல இருந்து a ஃபைண்ட் பண்ணிரலாம் 4 னா. இப்ப ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க, அந்த பாயிண்டை அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியா வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான சம் இந்த சம். ஓகேங்களா, பார்க்கலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் தி ஹைபர்போலா இஸ் ஆஃப் தி ஃபார்ம் அப்படினா தி ஈக்குவேஷன் x²a²-y²b² = 1. இப்ப गिवन என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, 2a is equal to 8, தட் மீன்ஸ் லெந்த். அப்ப a is equal to 4 அப்படினா a square 16. Now x²a²-y²b² is equal to 1. It passes through the point 5, -2. கொடுத்துறாங்களா, அப்ப x க்கு பதிலா 5 உம் y க்கு பதிலா -2 உம் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் a square நமக்கு தெரியும், 16 அப்ளை பண்ணிரலாம். அப்ப இங்க ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 5 25. இங்க இது ஸ்கொயர் பண்ணோம்னா +4 தான் வரும், ஏனா minus to the whole square +4 divided by b square. இப்போ என்ன பண்றோம் அப்படினா, இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்திரலாம், இத அந்த சைடு கொண்டு போயிரலாம். ஈஸியா இருக்கும் b ஸ்கொயர் ஃபைண்ட் பண்றதுக்கு. இப்போ 25/16 -1. LCM 16 எடுத்துறலாம், 25 - 16 = 4/b². இந்த ஸ்டெப்ல நீங்க ஈஸியா போட்டுருவீங்க சிம்பிளிஃபை பண்றது. சோ அப்ப 9/16 வரும் = 4/b². இந்த b ஸ்கொயர் எங்கேயும் இந்த சைடு கொண்டு போயிரலாம். இது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். 16/9 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 64/9. இப்போ b ஸ்கொயர் = 64/9. Therefore, the equation is x²/16 - y²/64/9 is equal to 1. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த டிவைல 9 இருக்கு இல்லையா, ரெசிப்ரோக்கல் மேல கொண்டு போயிரலாம் இல்லையா. அப்ப x²/16 - 9y²/64 is equal to 1. கிளியர் கிடைச்சா? ரைட், இத ஃபர்ஸ்ட் அப்படி நோட் பண்ணிக்கிறங்க. இப்ப நம்ம 1 ஆர் 2 சம்ஸ் போடும்போது அடுத்தடுத்த சம் ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன சார் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றீங்க, அப்படி இருந்தா கூட உங்களுக்கு ஈஸியா போட முடியும். இந்த சம் நான் சொல்லல, நீங்களே போட்டுருவீங்க. அப்படியே டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x²a²-y²b² இஸ் ஈக்குவல் டு 1. சோ அதுல a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணனும். a ஃபைண்ட் பண்றதுக்கு லெந்த் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து a ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி நம்ம b யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது கிளியரா நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணீங்களா? நெக்ஸ்ட், இப்போ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64/9. இப்போ என்ன பண்ணிரோம், இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிரோம். அந்த டிவைடல வந்து 64/9 இருக்குல, அத ரெசிப்ரோக்கல மேல கொண்டு வந்துறோம். இல்ல சார் நான் எப்படி வெச்சுக்கலாம்னா, தாராளமா நீங்க வெச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நோட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.